எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் செல் லெவல் கான்கிரீட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல் கான்கிரீட்டிங் எதுக்கு பண்ணணும்னா, இப்போது ஒரு ஓப்பனிங் ஏரியா இருக்குன்னா அந்த ஓப்பனிங் ஏரியாவோட பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 degrees கிராக் டெவலப் ஆகும். இந்த கிராக் எதனால் டெவலப் ஆகும்னா, நம்ம விண்டோவை ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது அந்த வாலில் வைப்ரேஷன் ஏற்படும். இந்த வைப்ரேஷனால் என்ன ஆகும்னா, கிராக் வந்து நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிராக்கை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், இந்த கிராக் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த ஒரு சில் கான்கிரீட்டிங்கை பண்ணுவோம். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களில் விண்டோவோட பாட்டம் லெவலில் மழை தண்ணி பட்டு அந்த இடத்துல ஈரப்பதத்தை வந்து உண்டாக்கிறோம். ஸோ இந்த மாய்ஸ்சரை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு சில் கான்கிரீட்டிங்கை கொடுக்குறோம். இந்த சில் கான்கிரீட்டிங்கோட திக்னஸ் மினிமம் வந்து நமக்கு ஒரு 75 mm அப்படி இல்லைனா 3 inches இருக்கணும். இந்த சில் லெவல் ஆனது கரெக்டாக நம்ம இருக்கக்கூடிய ஃப்ளோர் லெவல்லேருந்து கரெக்டாக 3 feet ஹைட்டில் இருக்கும். ஸோ இந்த லெவலில் தான் நம்ம வந்து சில் லெவல்னு சொல்லுவோம். இந்த சில் லெவல் கான்கிரீட்டை வெறும் விண்டோ ஓப்பனிங் ஏரியாவில் மட்டும் கொடுக்காமல் த்ரூ அவுட் த வால் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சில் லெவல் கான்கிரீட்டிங் பண்ணுறதுனால நமக்கு விண்டோவுக்கு அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டியும் சப்போர்ட்டுமே கிடைக்கும். Thank you. Thanks for watching.